திருவாட்டாறு ஆதிகேசவ பெருமாள். இப்போ திருவாட்டாறுன்னு இருக்கோ, வட்ட வடிவத்தில் ஆறு ஓடுகிற இடம், ரெண்டு ஆறு ஓடுறது, பரளி கோதான்னு ரெண்டு ஆறு, ரெண்டு ஆறு வட்டமாக. ஸ்ரீரங்கத்தில் எப்படி வடதிருக்காவேரி தந்திருக்காவேரி ஓடுறதோ இல்லையோ, அதை போல் இந்த ஊர்லேயும் வட்டமாக ஓடுறதுனால திருவாட்டாறு. ஆழ்வார் தன்னுடைய பத்தாம்பத்து ஆறாம் திருவாய் மொழியில் பத்து போஷரங்களும் பாடியிருக்கார். அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆழியான், அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே, இருள் தருமான் ஞாலத்துளினி பிறவி யான் வேண்டேன், மருளொடி நீ மடனெஞ்சே வாட்டாத்தான் அடிவணங்கே என்னும் பத்து போஷரம். ஆதிகேசவ பெருமாள், சயன திருக்கோலம், மரகதவல்லி நாச்சியார், கடல்வாய் தீர்த்தம், வாட்டாறு ராமதீர்த்தம், மேற்கு நோக்கி திருமுகமண்டலம், ரொம்ப ஆச்சரியமான சேவை. அஷ்டாங்க விமானம், பரசுராமருக்கும் சந்திரனுக்கும் பிரத்யக்ஷம், பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் பிரணத பாரதந்திரியம். அப்படின்னா நம்மாழ்வார் பரமோதத்துக்கு போகணும், போகிற சமயத்துக்கு ஆழ்வாருக்கு அனுப்புறதுக்கு வந்ததே இந்த பெருமாள் தானா, நீர் சொல்கிறபடிக்கும் அனுப்பிச்சு வைக்கிறேன். பெருமாளுக்கு ஆழ்வாருடைய சரீரத்தோடு மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணும்னு ஆசை. ஆழ்வார் சொல்கிறார், இந்த தாழ்ந்த சரீரத்தோடையா கூட்டின்னு போவே இப்போ, இல்லை இல்லை எனக்கு இந்த திருமேனி ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட வாரம், இல்லை இதை நீர் கழிச்சுத்தான் கூட்டின்னு போனோன்னு ஆழ்வார் சொன்னார். சரி நீர் சொன்னபடி நான் கேட்குறேன். யார் அடியார்களோ அடியார்கள் சொன்னபடிக்கு நான் கேட்கிறேன்னு பெருமாள் அது நமது விதிவகையேன்னு சொல்லி கூட்டி போன இடம் ஆழ்வாருடைய பத்து போஷரம். எம்பெருமானுடைய திருக்கோயிலை சுற்றி வட்ட வடிவமாக ஆடு ஓடுவதால் மருவி திருவட்ட ஆறு என்பது திருவாட்டாறு என்ன இன்னி வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் இது. என்ன நடந்தது பார்ப்போம். பிரம்மா தபஸ் பண்ணுறார், தன்னுடைய தர்மபத்தினிக்கு சொல்லாமல் பெரிய யாகம் தபஸ் ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆரம்பித்த வம்புதில் தான் காஞ்சிபுரம் முழுக்கவே சரஸ்வதி தேவியை கூப்பிடாத போகத்தான் வம்பே. அப்பப்போ இவர் மறந்து போயிடுறார், ஒழுங்காக ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு வரணுமோ இல்லையோ, சொல்லாமல் வர அவளுக்கு கோபம் ஏற்பட்டு ரெண்டு ஆறாக வந்தாள், ஒரு ஆண் ஒரு பெண், கேசன் ஒருத்தன் கேசின்னு ஒருத்தி. இதில் கேசனை பிடித்து அழுத்தி பெருமாள் ஆதிசேஷன் மூலம் அவரை வைத்து அதுக்கு மேலேயே தான் படுத்துனுட்டார். ஓ நம்முடைய கூட பிறந்தவன் போயிட்டானேங்கிறதுக்காக கேசி வேகமாக ஆறு வேகத்தில் வந்தாள். ஒரு பக்கம் தன்னுடைய தோழியும் கூட்டிண்டா, ஒரு ஆறுக்கு பரளின்னு பேர், தோழி ஆறுக்கு கோதான்னு பேர். வேகமாக அடித்து பெருமாளை நகர்த்தி ஆதிசேஷனோட தள்ளி கீழே சிக்கின்றிருக்கிற தன்னுடைய சகோதரனை தூக்கிவிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்தா. பூமாதேவி பார்த்து தன்னுடைய பர்த்தாவை ரட்சிக்கணும்னுட்டு சட்டென்று கீழே சேனிச்சுருக்கிற பகவானை தூக்கிவிட்டா. அதனால் இன்றைக்கும் மேட்டிடத்தில் தான் பெருமாள் திருவாட்டாற்றில் இருக்கார், கொஞ்சம் படிகள் ஏறணும். ஏன்னா பூமாதேவி அந்த இடத்த சுருக்கி ஒரு மணல் மேடு போயில மேலே தூக்கிட அப்போ இவள் வந்து மோதினவள் ஆறு எங்கே போகிறதுன்னு தெரியாத நின்னாள். நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சரியின் அபராதத்துக்கு மன்னிப்பு வேண்டினாள். நம்ம எப்போதும் சுற்றி சுழன்று கொண்டு நீ ஓடிக்கொண்டே இரு என்று பெருமாள் கூறினார். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி இது. 22 அடி நீளம், 18 அடி நீளம் அனந்தபத்மநாப சுவாமி, இவர் இன்னும் நீளம், இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இவர் ஆதிகேசவ பெருமாள், இவர் நாபிகமலத்தில் பிரம்மா இருக்க மாட்டார். அப்படின்னா பிரம்மாவும் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பெருமாள், பிரம்மா படைக்கப்பட்ட அப்புறம் அனந்தபத்மநாப சுவாமி, ஆனால் பிரம்மாவையே படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் எழுந்துள்ளியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். கேசனுக்கு மேலே சயனித்து கொண்டிருப்பவர். இங்கேயும் மூணு துவாரங்கள், முகத்தை சேவிக்க ஒரு துவாரம், நாபியை சேவிக்க இன்னொரு துவாரம், திருவடியை சேவிக்கிறதுக்கு மூன்றாவது துவாரம். இந்த காட்டுக்கே ஷண்பகவனம்னு பேர். பிரம்மாவை படைப்பதற்கு முன்னால் எழுந்துள்ளியிருக்கார் ஹாதலேகர்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி வளர்ந்து வருகிறார், அவரை பரீட்சை பண்ணுறதுக்காக நடந்தது இது. அவரோ பரிகாசம் பண்ணியிருக்கா, அந்த ரிஷி சின்னவராக இருந்திருக்கார், பக்கத்தில் ஒரு வாழை மரம் இருந்திருக்கு, வந்த வாழ்லாரும் யார் உனக்கு அப்பா அம்மான்னு கேட்டிருக்கா, குழந்தை தவிச்சு போய் வாழை மரத்தேன்னு கை காட்டுவிடாருவோ, அந்த மரத்திலிருந்து பெருமான் தோன்றி அஷ்டாட்சர மந்திரத்தை இந்த ரிஷிக்கு உபதேசித்தது. ஹாதலேக மகரிஷிக்கு உபதேசம் பண்ண இடம், 16008 சால கிராமங்கள் வைத்து அதன் பேல் கருங்கல் சுண்ணாம்பு இவற்றை சேர்த்து கடுகு சர்க்கரையோடு சேர்த்து பண்ணியிருக்கிற பெருமான் மூலமூர்த்தி. திருமஞ்சனம் கிடையாது, இந்த எல்லா இடத்துலையும் ஒத்தக்கல் பாறைன்னு சொல்லுவார், நம்மளுக்கு ஏறவே விட மாட்டா. ஒரு சமயத்துக்கு மட்டும்தான் அந்த ஒத்தக்கல் பாறை மேலே ஏறலாம். பெருமாள் சேனிச்சுருக்கார்னா அதுக்கு முன்னாடி ஒரே கல்லில் பெரிய கருங்கல்லில் பாறை வச்சிருப்பா, அதில் ஏறி சேவிச்சா தான் அவர் நமக்கு சேவையே சாதிப்பார். இந்த தேசத்து எம்பெருமானுக்கும் திருவிதாங்கூர் ராஜாவுக்கும் நெருங்கின தொடர்பு. மார்த்தாண்டவர்மன் ராஜா ஆங்காங்கு வேட்டையாடு கொண்டு பசியோடு இங்கு வந்து சேர்ந்தான். சுற்றி திருந்து வந்தவர் ரொம்ப பசியோடு இருந்தார். எம்பெருமானை பிரார்த்திக்க அப்பா அங்கு வந்த ஒரு மூதாட்டி ஒரு செரட்டியிலே உப்பு மாங்காயும் அரிசிக்கஞ்சியும் வச்சு கொடுத்தாள். அதை வாங்கினவர், கண்டிப்பாக நான் திரும்ப வந்து இந்த நாட்டுக்கும் இந்த பெருமாளுக்கும் நிறையா கைங்கரியம் பண்ணுவேன் பண்ணினான். இப்போதும் பங்குனி ஐப்பசி மாதம் நடக்க ஆராட்டு உற்சவத்தின் தீர்த்தவாரின் போது பெருமாள் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த ராஜாவினுடைய பிரதிநிதிகளே வருகின்றனர். ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒரு தச்சர், அந்த ஊர் முழுக்க கேரளத்தில் ஓணவில் ஓணவில்னு ரொம்ப பிரசித்தமாக இருக்கும்,
ஒரு வில்லு மாதிரி பொம்மை வச்சுருப்பா, அந்த ஓன வில்லை அந்த தச்சர் பண்ணி இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த ஊரில் எந்த குழந்தைய கேட்டில்னாலும் ஓனவில் பொம்மை வச்சுருக்கும், ஓணத்துக்குன்னு ஒரு வில்லு. ஓணத்துக்கு வில்லுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த ராஜா தான் பண்ணி சமர்ப்பிச்சிருக்கார். ஆசிரியமான க்ஷேத்திரம் திருவாட்டாற்று எம்பெருமான் ஆழ்வார் பிரணத பாரதந்திரத்தை இங்கு கண்டார்.